ஹாய் வீவாஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய கத்திரிச்செடி. போன தடவையும் கத்திரிச்செடிக்கு காய்கறி கழிவு உரம் கொடுத்து காமிச்சேன். எப்படி தள தளர்ந்து ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் செடி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு நேரமே இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற பெண்மணிகளுக்கும், கம்போஸ்டிங் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஸ்மெல் வருது, புழு வருது, பூச்சி வருதுன்னு விருப்பப்படாத பெண்மணிகளுக்கும், கம்போஸ்டிங் பண்ணாமையே நம்ம காய்கறி கழிவை செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். நான் இந்த மெத்தட்லேயும் என்னோடய காய்கறி செடிக்கு காய்கறி கழிவை உரமாக கொடுக்குறேன். அந்த மெத்தடை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பரியிங் கம்போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற பேரில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு ஆர்கானிக் கடன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ அப்படிங்கிறதுனால எல்லாருமே பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரி செடிக்கு கீழே ஒரு கை அளவுக்கு பள்ளம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. நம்ம மாவிலை கொத்து, அருகம்புல், சுவாமிக்கு யூஸ் பண்ண காய்ந்த பூக்கள், வெங்காயத்தோல், கேரட்டு தோல், உருளைக்கிழங்கு தோல், பூண்டு தோல்னு நமக்கு நிறைய காய்கறி கழிவு வேஸ்டேஜும் கிடச்சிருக்கும். பிள்ளையார் சதுர்த்தி பூஜை முடிஞ்ச வேஸ்டேஜும் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாவிலை, அருகம்புல், வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஒரு கை அளவுக்கு பள்ளம் எடுத்திருக்கேன். அந்த பள்ளத்தில் அப்படியே தான் போடுறேன் பாருங்கள். வாழை இலை கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பூஜைக்கு, சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண இலையாக இருந்தால் கூட நீங்கள் அதை லேசாக வாஷ் பண்ணிவிட்டு இதை கம்போஸ்டில் போட்டுக்கலாம். மக்கக்கூடிய ஆர்கானிக்கான வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பழங்கள் சாப்பிட்டோம்னா, அது செவ்வாழை பழமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அதோடய தோள்களையும் மறக்காமல் இதில் போட்டுக்கோங்க. மக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா கழிவுகளையும் நம்ம செடிக்கு உரமாக கொடுக்கலாம். இப்போ இந்த கத்திரி செடி எப்படி தளத்தளவு இருக்குது, பெரிய செடியா அப்படின்னு பாருங்கள். இப்போ இதுக்கு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காய்கறி கழிவை பள்ளம் எடுத்து ஒரு கை அளவுக்கு அப்படியே போட்டு விட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் போகட்டும். இந்த கேரட்டு தோல் போடுறேன் பாருங்கள். கேரட்டு தோல், உருளைக்கிழங்கு தோல், பூண்டு தோல், வெங்காயத்தோல், காஃபி பொடி, டீ பொடி, வாழைப்பழத்தோல், நமக்கு கிச்சனில் என்ன வெஸ்டேஜ் கிடைக்குமோ எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புளிப்பு இருக்கிற எலுமிச்சை பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் கூட நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுவும் கம்போஸ்டிங் ஆகும். இதை நம்ம கொடுக்கறதுனால மண்புழுக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இப்போ வரைக்கும் என்னோடய செடி இருக்கிற க்ரோ பேக்கில் நான் பார்க்கல. அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தோசை, காஞ்சி போன தோசை, வடை செஞ்சோம்னா வடை ட்ரையாக காஞ்சி போச்சுன்னா வடை அப்படின்னு நம்ம ஃபுட்டு வேஸ்டேஜ்லாம் கூட காய வச்சு போட்டுக்கலாம். இப்போ வேர் அங்கே இருக்குது, அதுலேருந்து ஒரு ஜான் அளவுக்கு தள்ளி தொட்டியோட ஓரமாகவே காய்கறி கழிவை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணுறதை பாருங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்குமா, எங்களுக்கு செடி ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% இது எனக்கு சக்ஸஸாக இருக்குது. எனக்கு வந்து புழு வருதுமா, பூச்சி வருதுமா, எனக்கு வந்து கம்போஸ்டிங் பண்ணலாம், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் தரும், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுலேயுமே நம்ம கிச்சனில் கிடைக்கிற வேஸ்டேஜை இந்த மாதிரியும் செடிகளுக்கு நம்ம உரமாக கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வச்சுருக்கிற பையில் நிறைய களைச்செடிகள் முளைக்கும். அந்த களைச்செடிகளை வார வாரமோ நம்ம பார்க்குறப்போ எப்போ பார்க்குறோமோ அப்போ கையோடு பிடிங்கி எடுத்துக்கோங்க. கானாவாழை செடி, குப்பைக்கீரை, பருப்பு கீரைன்னு நிறைய, குப்பமேனி கீரை, புல் வகைகள் நிறைய எல்லாமே முளைச்சிருக்கோம். இதில் பருப்பு கீரை, குப்பைக்கீரை, கானாவாழை கூட சமைக்கலாம் அப்படின்னு பாபு ஆர்கானிக் கடன் வீடியோ போட்டிருக்காரு. அதனால் கானாவாழை பர்பிள் கலரில் பூக்கள் பூக்கும், அந்த வாழை செடியை கூட நம்ம கீரை கடையும் போது 2 இலை 2 செடி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடைக்கிற புல், பூண்டு, குப்பமேனி கீரைன்னு எல்லாத்தையுமே நம்ம களைச்செடியை வச்சு கூட நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம். இலை மக்கு உரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதுலேயும் நைட்ரஜன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போ நான் இலை மக்கு உரத்துக்காக என்னோடய களைச்செடிகள் நான் பிடுங்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த களைச்செடிகளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிடுங்குற களைச்செடிகளை கூட தயவுசெய்து குப்பையில் தூக்கி போடாதீங்க. அதை வச்சு கூட நம்ம சூப்பராக ஒரு இயற்கை உரம், இலை மக்கு உரம் தயாரிக்கலாம். இது வந்து களைச்செடி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை கம்போஸ்டிங் பண்ணலாம். இதையும் நான் ஒரு க்ரோ பேக்கில் போட்டு வழக்கம் போல் அடியில் மண், ஒரு கைப்பிடி களைச்செடி, திருப்பி மண், ஒரு கைப்பிடி களைச்செடி, திருப்பி மண், இதே மாதிரி இந்த பேகை ஃபுல்லாக நான் ரொப்பிக்கிட்டே வரதை பாருங்கள். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பிடுங்குற களைச்செடிகளை கூட கம்போஸ்டிங் பண்ணலாம். பச்சையாகவும் போடலாம், காய வச்சும் போடலாம். நீங்கள் வெயிலில்
கொஞ்ச நாள் களி செடிகளை பிடுங்கி அப்படியே தோட்டத்தில் ஒரு பக்கமாக போட்டுட்டிங்கன்னா வெயில் படுற இடத்துல காஞ்சி போயிடும். அப்போ கூட நீங்கள் கம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் களி செடி வச்சு ஒரு கம்போஸ்டிங் பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் களி செடி வச்சு நம்ம பண்ணுற இலை மக்கு உரம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து கிளை கிளையாக தண்டு தண்டாக போடுறதுலாம் ஒரு 15 நாளில் மக்காது, ஆனால் காஞ்சிடும். அதில் இருக்கிற இலைகள் எல்லாம் கொட்டி அந்த இலைகள் எல்லாம் மக்கி உரமாயிடும். அப்படியே பொல 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 பொலன்னு கையில் தொட்டிங்கன்னா சில்லுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும் இந்த இலை மக்கு உரம். இதில் கூட நைட்ரஜன் ரிச்சாக இருக்குது, இந்த உரத்தை கூட நீங்கள் கொடுக்கலாம். இது ஆல்ரெடி நான் பண்ண கம்போஸ்டிங், இலை மக்கு கம்போஸ்ட். அதில் அந்த கிளைகள்லாம் மட்டும் மக்காமல் இருக்கிறத பாருங்கள், அப்படியே இழுத்திங்கன்னா ஒயர் மாதிரி நீட் நீட்டாக வரும். இப்போ இதையே திருப்பி இப்போ புதுசாக பண்ணுற கம்போஸ்டிங்க்கு மேலே நான் வைக்கிறேன், அதுக்கு மேலே திருப்பி மண்ணை போட போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரத்தை வச்சே நம்ம உரம் தயாரிக்கும் போது சீக்கிரமாக உரம் ரெடி ஆகிடும். இதை நான் எல்லா வீடியோலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்காமையே புழு வருது, பூச்சி வருது, வாசனை வருதுன்னெலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே வராதுமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இலை வந்து சூப்பராக மக்கிடும், அந்த தண்டுகள் மட்டும் உயர் மாதிரி மக்காமல் இருக்கும். இப்போ அடியில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கும் தொடும்போது, அப்படியே சாஃப்டாக பொல பொலன்னு இருக்கும் இந்த இலை மக்கு உரம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த கம்போஸ்டான இந்த இலை மக்கு உரத்தை களைச்செடி வச்சு நான் செஞ்சுருக்கிற இந்த இலை மக்கு உரத்தை தான் இப்போ புதுசாக பண்ண கம்போஸ்டிங் பேக் மேலே போடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு மேலே புளிச்ச மோரோ அல்லது தண்ணியோ நீங்கள் ஒரே ஒரு தடவை தெளிச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சா போகிறோம். இப்போ இதுலேயும் நிறைய மண்புழுக்கள் குட்டி குட்டியாக இருக்கும். அதே தயாரான இந்த இலை மக்கு உரம் வேஸ்ட்டு நம்ம பிடுங்கி போடுற களைச்செடி கம்போஸ்ட் அதையே தான் திருப்பி மேலே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி தெளிக்கலாம், இல்லை புளிச்ச மோர் தெளிக்கலாம், இல்லை கிச்சனில் நமக்கு கழநீர்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கூட 2-3 நாளைக்கு புளிச்சு வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த இலை மக்கு உரத்தை என்னோடய கருவேப்பிலை செடிக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் நைட்ரஜன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த மாதிரி கருவேப்பிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரிச்சாக இருக்கிற இந்த மாதிரி உரங்களை கொடுத்தோம் அப்படின்னா இலை வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இலை அப்படியே தள தள தளன்னு பச்சை பசேல்னு வரும். இதுதாங்க ஜீரோ காஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து உரங்கள் வந்து காசு கொடுத்து அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்போவாவது நீங்கள் வாங்கி போட்டால் போதும். நம்ம காய்கறி கழிவை வச்சே நம்ம சூப்பராக கார்டனிங் செய்யலாம். அதுதான் ஒரு 4-3 வருஷம் முடிஞ்சு போச்சு, 4வது வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோடய கார்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் பண்ண ஒரு சின்ன அறுவடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அறுவடை எதுக்காக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனல் வீடியோலாம், இந்த கம்போஸ்டிங் வீடியோலாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ பார்க்க தான் ஆர்வத்தை தெரிவிக்கிறீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் கம்போஸ்டிங் வீடியோ தான் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லி பிடுங்குற களை செடியை வச்சு கூட இந்த மாதிரி கம்போஸ்ட் இலை மக்கு உரம் கண்டிப்பாக தயாரிக்கலாம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் வந்து குறிப்பாக நைட்ரஜன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த இலை மக்கு உரம், தயாரான இந்த உரத்தை தான் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிற அந்த க்ரோ பேக் மேலே நான் போடுறேன். அதில் ஒரு பெரிய மண்புழு வந்திருக்கு, அதையும் நான் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிற இந்த குட்டி க்ரோ பேக்லேயே நான் பண்ணியிருக்கிறேன், அந்த கம்போஸ்ட் மேலேயே போடுறேன் பாருங்கள். நல்ல பெரிய மண்புழு அந்த கம்போஸ்டான பேக்கில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே மண்ணுக்குள்ளேயும் போகும், தானாகவே போகும். நீங்கள் நல்லா உன்னிப்பாக ஜூம் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட்டையும் ஒரு 15-20 நாள் போகட்டும், நான் உங்களுக்கு கலரியும் காட்டுறேன், கீழே கொட்டியும் காட்டுறேன். கண்டிப்பாக நமக்கு கிச்சனில் கிடைக்கிற மக்கக்கூடிய ஆர்கானிக்கான கழிவை வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. எல்லாருமே இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணுங்கள். முடியாதவங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் அப்படியே கூட நீங்கள் ஒரு ஜான் வேற விட்டு ஒரு ஜான் தள்ளி நீங்கள் அப்படியே புதைக்கலாம் வரியின் கம்போஸ்ட் மெத்தடில், அதுவுமே உங்களுக்கு மக்கி சீக்கிரமாக உரமாகும். வழக்கம் போல் நீங்கள் வாட்டரையும் கம்மியாக பண்ணலாம், ஒன்று விட்டு ஒரு நாள் பண்ணினா கூட போதும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.